சமுத்திர கனி பூஜா கண்ணன் நடிப்பில் வெளியான சித்திரை ரைஸ் செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை உங்க ஜீ பைவ் ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க இப்பதான் நியூ இயர்ல முடிஞ்சது அந்த வகையில நியூ இயர்ல இருந்து ஒரு புது ஜோடி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க ஒரு புதிய காதல் கதை எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க துரு விக்ரம் எல்லாத்துக்குமே தெரியும் விக்ரமோட பையன் அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆக்டரா நல்லா எவார்ட்வே வந்துட்டு இருக்காரு இவரு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நியூ இயர பனிடா சந்தூ கூட துபாயில செலிபிரேட் பண்ணிருக்காங்க பனிடா சந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவரோட ஃபர்ஸ்ட் திரைப்படமான ஆதித்ய வரும் பெருமாள் இவங்களோட ஹீரோயினா பேரா பண்ணிருப்பாங்க மட்டும் இல்லாம ரியல் லைஃப்ல கூட ஜோடியா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துருவிக்ரமோட இன்ஸ்டா ஸ்டோரிஸ் ஒரு நியூஸ் கிளப்பி விட்டு இருக்கு அவங்க இந்த நியூ இயர் வந்து பாத்தீங்கன்னா துபாய்ல புர்ஜ் கலிஃபா அப்படிங்கற பிளேஸ்ல செலிபிரேட் பண்ணிருக்காங்க அப்போ பனிட்டா சந்தோட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் துருவிக்ரம் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரி தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஒருவேளை ரியல் லைஃப்லும் லவ்வர்ஸா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்கிக் கிரியேட் பண்ணிருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டெஃபினெட்லி இது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி துருவிக்ரம் பேக் டு பேக் லைன் நிறைய படங்கள் இருக்கு ஆமாங்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல மகான் அப்படிங்கிற படம் பண்ணிருக்காங்க இந்த படத்துல விக்ரம் அண்ட் துரு விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்காக மக்கள் பயங்கர வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து மகான் திரைப்படம் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ சம்மர் ஹாலிடேஸ்ல திரைகள்ல வரப்போது அண்ட் ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் அதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துரு வந்து மாரி செல்வராஜ் கூட ஒரு படத்துல சைன் பண்ணிருக்காரு அந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் டெஃபினெட்லி இவருக்கு பேக் டு பேக் படங்கள் நிறைய ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் துரு விக்ரம் லவ் பண்றாரோ அப்படிங்கிற நியூஸ் கூட போயிட்டு இருக்கு இத பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத